வணக்கம். இன்றைக்கு நாங்கள் தடைத்தாண்டல் பரீட்சைக்கான ஐடி சப்ஜெக்ட்ல நாங்கள் பார்க்க போற பாடம் என்னன்னு சொன்னா, இணையம் மற்றும் மின்னஞ்சல் சம்பந்தமான விஷயங்கள் தான் இன்றைக்கு பார்க்க போறோம். இணையம் என்றால் என்ன? அதுக்கு பிறகு இந்த மின்னஞ்சல் ஒன்று எப்படி நாங்கள் அனுப்புறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி நாங்கள் மின்னஞ்சல் அனுப்புறது, அது என்ன வகையில அனுப்புறது, அந்த படிமுறைகள், அந்த ஒரு ஒழுங்குமுறையான படிமுறைகள் என்னென்னு சொல்லித்தான் நாங்க பார்க்க போறோம். அப்ப இன்னைக்கு நாங்க இணையம் என்றால் என்னன்னு சொல்லி அதன் அடிப்படை விஷயங்கள் வந்து நாங்க இன்றைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே, முதலாவது நாங்க இணையம் என்றால் என்னன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னால இந்த வலையமைப்பு, கணினி வலையமைப்பு என்றால் என்னன்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். இந்த கணினி வலையமைப்புன்றது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கணினிகள் இணைந்து உருவான வலையமைப்பை கணினி வலையமைப்பாகும். அதாவது இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு சொல்லி நாங்க என்ன சொல்ல போறோம்னு சொன்னா, இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கணினிகள் இணைந்து உருவாக்குற அந்த வலையமைப்பை தான் நாங்க கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு சொல்லுவோம். இங்க கவனிக்கணும், ஏன் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்டன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு கணினியை வச்சுக்கொண்டு நாங்க ஒரு வலையமைப்பை உருவாக்க முடியுமா? முடியாது. என்னன்னு சொன்னா, ஒரு கணினியை வச்சுக்கொண்டு நாங்க இன்னொரு கணினி இருந்தாதான் அந்த இன்னொரு கணினியோடு நாங்க கனெக்ஷனை ஏற்படுத்த முடியும். சோ தனி கணினியை வச்சு நாங்க எந்த ஒரு வலையமைப்பையும் ஏற்படுத்த முடியாது. சோ மினிமம் எங்களுக்கு இரண்டு கணினியாவது ஒரு வலையமைப்பை உருவாக்குவதற்கு கட்டாயம் தேவை. சோ நாங்கள் இங்க என்ன பண்ண போறோம் சொன்னா, இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கணினிகளை வச்சு ஒரு வலையமைப்பை உருவாக்குறது தான் நாங்க கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சொல்ல போறோம். அதாவது கணினி வலையமைப்பு சொல்ல போறோம். அப்ப கணினி வலையமைப்பு என்றால் என்னன்னு கேட்டா, நீங்க இந்த டெபினேஷன் கட்டாயம் கொடுக்க வேணும். அப்ப பாருங்க, இதுல ஒரு வலையமைப்பு நான் காட்டியிருக்கிறேன். அப்ப என்ன சொன்னா, இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கணினிகள் சேர்ந்து உருவாகும் வலையமைப்பே ஒரு வலையமைப்பு, கணினி வலையமைப்புன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இது வந்து ஒரு வலையமைப்பு. இதுல பாருங்க, இரண்டுக்கு மேற்பட்ட கணினிகள் சேர்ந்து உருவாக்கி இருக்குது ஒரு வலையமைப்பை. சோ இது வந்து என்னது? ஒரு வலையமைப்பு. இந்த வலையமைப்பை தான் நாங்க என்ன சொல்ல போறோம்? கணினி வலையமைப்புன்னு சொல்ல போறோம். அப்ப இதுல இருக்கிறது எத்தனை வலையமைப்பு? ஒரே ஒரு வலையமைப்பு தான் இருக்குது. பாருங்க, ஒரு வலையமைப்பு அப்படியே இரண்டுக்கு மேற்பட்ட கணினிகளூடாக இணைக்கப்பட்டு இருக்குது. அப்ப இது என்ன? ஒரு வலையமைப்புன்னு சொல்லுவோம். அப்ப இப்ப நாங்க கணினி வலையமைப்பு என்றால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதாவது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கணினிகள் இணைந்து உருவாகும் வலையமைப்பு தான் கணினி வலையமைப்புன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப அந்த மாதிரி, அந்த செட் மாதிரியே பல செட்டுகள் சேர்ந்து உருவாகிற, ஏராளமான கணினி வலையமைப்புகள் சேர்ந்து உருவாகிற பாரிய வலையமைப்பு தான் இணையம் என்று சொல்ல போறோம். அப்ப இன்டர்நெட் என்றா என்ன? இப்ப அந்த ஒரு சின்ன வலையமைப்புன்னு சொன்னா தானே, அந்த ஒரு வலையமைப்பு இருக்கலோ, இரண்டுக்கு மேற்பட்ட கணினிகள் சேர்ந்து உருவாகிற வலையமைப்பு மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட வலையமைப்புகள், பெரிய பெரிய வலையமைப்புகள் சேர்ந்து உருவாகிறது தான் ஒரு இணையம் எனப்படும். அப்ப நாங்க இணையம் என்றால் என்னன்னு சொல்லி கேட்டா, நாங்க என்ன டெபினிஷன் கொடுக்கணும்? ஒன்றுடன் ஒன்று இணைந்த ஏராளமான கணினி வலையமைப்புகளின் பாரிய வலையமைப்பே இணையம் ஆகும். அதுக்கு நான் இப்ப இதுல படத்துல காட்டுறேன் பாருங்க. இப்ப நாங்க இவ்வளவு தானே ஒரு வலையமைப்புன்னு சொன்னாங்க. அப்ப இந்த ஒரு வலையமைப்பு மாதிரி பல வலையமைப்புகள் சேர்ந்து உருவாகிறது தான் இன்டர்நெட். சோ நாங்க இந்த ஒரு வலையமைப்பை வச்சுக்கொண்டு நாங்க இணையம் என்று சொல்ல முடியாது. அது வந்து ஒரு கணினி வலையமைப்பு. அப்ப அந்த வலையமைப்பு, அந்த ஒரு வலையமைப்புல இருந்து பல வலையமைப்புகளை சேர்த்து இணைக்கிறது தான் இன்டர்நெட், இணையம் என்று சொல்லுவோம் நாங்க. கட்டமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். அதாவது கட்டமைப்புன்னு சொன்னா அது எப்படி உருவாகி இருக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஜப்னா யூனிவர்சிட்டின்னு அடிச்சீங்கன்னு சொன்னா, ஜப்னா யூனிவர்சிட்டின் வெப்சைட் வரும். அதாவது அதுல வெப்சைட் வரும், அதுக்குள்ள நிறைய இணைய பக்கங்கள் வச்சிருக்கும். சோ அப்ப இந்த இணையதளம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஜப்னா யூனிவர்சிட்டின் இணையதளம்னு சொல்லி வைப்போம், வெப்சைட்னு வைப்போம். அதுக்குள்ள எத்தனை இணைய பக்கங்கள் இருக்கும்? எக்கச்சக்கமான இணைய பக்கங்கள் இருக்கும். அப்ப நிறைய இணைய பக்கங்கள் சேர்ந்ததுதான் ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்டுக்குள்ள ஹோம், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வெப் பேஜஸ் வந்து இருக்கும். அப்ப அந்த வெப் பேஜஸ் எல்லாம் ஒன்றிணைந்துதான் நாங்க என்ன சொல்லுவோம்? வெப்சைட், ஒரு வெப்சைட் உருவாகுதுன்னு சொல்லுவோம். அப்ப பல வெப்சைட்டுகள் உருவாகி இருக்கும் ஏற்கனவே. இப்ப பாத்தீங்கன்னா, ஜப்னா யூனிவர்சிட்டிக்கு இப்படி ஒரு வெப்சைட் இருக்கிற மாதிரி பெரிதன் யூனிவர்சிட்டிக்கும் ஒரு வெப்சைட் இருக்கும், மொரட்டோ யூனிவர்சிட்டிக்கும் ஒரு வெப்சைட் இருக்கும், ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கும் ஒரு வெப்சைட் இருக்கும். அப்ப அந்த மாதிரியான நிறைய வெப்சைட் எல்லாம் சேர்ந்துதான் என்னது? உலகளாவிய வலையா உருவாகி இருக்குது. அதாவது வேர்ல்ட் வைட் வெப். அப்ப வேர்ல்ட் வைட் வெப்புக்குள்ள என்னென்ன இருக்கும்? நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். அப்ப அந்த நிறைய வெப்சைட்ஸுக்குள்ள என்ன இருக்கும்? நிறைய வெப் பேஜஸ் இருக்கும். இதுதான் அதனோட கட்டமைப்பு. அப்ப நான் இது ப்ராக்டிக்கலா நான் உங்களுக்கு அடுத்ததா நான் செய்து காட்டுவேன். எல்லாம் படிச்சுட்டு நாங்கள் லாஸ்டா ப்ராக்டிக்கல் பார்ப்போம் உங்களுக்கு.
இப்ப அடுத்தது பாருங்க, சீர்மை வள இடப்படுத்தின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது பேசிக்ல. அதாவது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல சொல்லியிருக்கு பாருங்க, WWW-இல் காணப்படும் பல மில்லியன் கணக்கான இணையதளங்களை ஒரு இணையதளத்திலிருந்து இன்னமொரு இணையதளத்தினை இனம் கண்டு கொள்வதற்கு பயன்படுத்தப்படும் முகவரி சீர்மை வள இடப்படுத்தி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னேன்னா, ஜஃப்னா யூனிவர்சிட்டி என்று சொல்லி நீங்க அடி கேட்க மேல அட்ரஸ் பார்ல வர்றது www.jfn.lk என்று சொல்லி உங்களுக்கு வரும். சோ அந்த மேல இருக்கிறது தான் அந்த ஜஃப்னா யூனிவர்சிட்டி வெப்சைட்டை நாம குறிப்பிட்டு இனம் காண உதவுது. சோ இங்க கீழே பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கு https://www.moe Ministry of Education.government.lk. இந்த எல்கேன்றது பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்காக்குரியது. இதுல வந்து டாட் இன் இருந்துச்சுன்னு சொன்னா இந்தியாவுக்குரியது. டாட் ஏயூ இருந்துச்சுன்னு சொன்னா ஆஸ்திரேலியாவுக்குரியது. அப்ப இந்த பின்னால இருக்கிற இந்த டாட்டை வச்சு நாங்க நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். இந்த டாட் எல்கேன்றத வச்சுக்கொண்டே நாங்க கண்டுபிடிக்கலாம் இந்த கண்ட்ரீட வெப்சைட் அதன்னு சொல்லி. ஸோ இது வந்து ஒரு அட்ரஸ் சொல்லுவோம், https://www.moe.gov.lk என்றது ஒரு அட்ரஸ். இப்ப நாங்க எங்களோட வீட்டு அட்ரஸ் எப்படி இருக்கும், ஒரு நம்பர் இருக்கும் தானே, இந்த நம்பர் இந்த ரோட் இந்த இடம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குங்க. அப்ப அந்த அட்ரஸுக்கு தான் எங்களோட லெட்டர் அனுப்பினா எங்களோட வீட்டுக்கு வரும். ஸோ வேற அட்ரஸ் போட்டா வேற வீட்டுக்கு தான் போகும். ஸோ அதே மாதிரி இந்த அட்ரஸை கரெக்டா அடிச்சீங்கன்னு சொன்னா அதுக்கு போகும். இப்ப நார்மலா நாங்க சர்ச் இல்லை ஜப்பான் அடிச்சாலே வந்துருது கீவேர்டு அடிச்சாலே. ஆனா இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, மேலே இருக்கிற அதுதான் அந்த யூஆர்எல், அந்த அட்ரஸ், அதை வச்சுக்கொண்டுதான் குறிப்பா நாங்க கண்டுபிடிக்கலாம் இது எந்த வெப்சைட் சொல்லி. ஸோ பல மில்லியன் கணக்கான இணையதளங்கள் இருக்குது. அந்த இணையதளங்களை இன்னும் காண்றதுக்கு ஒரு இணையதளத்துல இருந்து இன்னொரு இணையதளம் வேறுபடுதுன்னு சொன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர் யூஆர்எல்னு சொல்லிதான் எக்ஸாமுக்கு தருவாங்க. யூஆர்எல்னு சொல்லிட்டு இதுல விரிவுபடுத்தலும் கேட்பாங்க உங்களுக்கு சில வேளை, இது எதற்காக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒரு அட்ரஸ், அதாவது இணையத்தின் இணையதளத்தை அறிந்து கொள்வதற்குரிய முகவரி தான் சீர்மை வள விடப்படுத்தி என்று நாங்க சொல்லுவோம். எக்ஸாம்பிள் தந்திருக்கிறாங்க யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டருக்கு, http://www.google.com. இந்த கூகுள் என்று சொல்றது டொமைன் நேம் என்று சொல்லுவோம். இந்த நேமை வச்சுதான் நாங்க மோஸ்ட்லி நாங்க கண்டுபிடிப்போம். ஸோ இந்த டாப் லெவல் டொமைன் வந்து .com.gov நீங்க பார்த்துருப்பீங்க. ஜிஓவின்னு சொன்னா கவர்மெண்ட், சிஓமென்ட் கொமர்ஷியல், இந்த மாதிரியான விஷயங்கள். அப்ப அதுலயும் வச்சு அது ஜிஓவின்னு சொன்னா கவர்மெண்ட் கண்டுபிடிக்கணும் தானே நாங்க, அது ஒரு கவர்மெண்ட்டுக்குரிய அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸ்ல மிக முக்கியமான பார்ட்ஸ் இங்கே இருக்கு. முதலாவது ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம், இதுல இருக்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம். நாங்கள் படிப்போம் ப்ரோட்டோகால்னு சொன்னா என்னன்னு சொல்லி. அப்போ முன்னுக்கு வந்து இந்த HTTP இருக்கும் கட்டாயம். அடுத்தது சப் டொமைன் இருக்குது இங்கே www. அதுக்கப்புறம் இந்த கூகுள் வந்து அந்த டொமைன்ல நேம், இப்போ வவுனியா கேம்பஸ் சொன்னா VAU சொல்லி போட்டிருப்பாங்க, மொரட்டோ என்று சொன்னா MOE போட்டிருப்பாங்க, ஜப்னான்னு சொன்னா JFN போட்டிருப்பாங்க. அது அவங்களோட டொமைன் நேம். அந்த டொமைன் நேம் இதுல இருக்கும், .com இங்கால டாப் லெவல் டொமைன் இருக்கும், இது சம்பந்தமானதுன்னு சொல்லி இங்கால இருக்கும். இதுதான் ஒரு யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர் அட்ரஸ் இந்த பகுதிகள் சொல்லி நாங்க சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, நாங்க எல்லா வெப்சைட்டுக்குள்ளயும் உள்ள போகிறோம். இந்த வெப்சைட்ஸ் வந்து ஒரு நம்பிக்கையானதா இருக்குதா, அதாவது செக்யூர் ஆனதா இருக்குதான்னு சொன்னா இல்ல. நிறைய வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணப்பட்டு எங்களோட பேங்க்ல உள்ள பணங்கள் வந்து திருடப்படுது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வெப்சைட்ல இப்ப நிறைய நடக்குது. ஸோ இந்த வெப்சைட் வந்து ஒரு செக்யூரான வெப்சைட்டான்னு சொல்லி நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது ரெண்டு ட்ரிக்ஸ் வந்து இருக்கு. முதலாவது பாருங்க, இணையதள முகவரி, அதாவது என்ன யூஆர்எல், நான் சொன்ன யூஆர்எல் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர், இந்த HTTPSல ஸ்டார்ட் பண்ண வேணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணலன்னு சொன்னால் அது வந்து செக்யூரான இணையதளம் இல்லை. ஸோ அது வந்து செக்யூரான வெப்சைட் இல்லை. அதுக்குள்ள நீங்கள் போய் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. நான் இப்போ இது ப்ராக்டிக்கலாக லாஸ்ட்ல நான் இப்போ படிப்பிச்சுட்டு இதை சொல்ல போகிறேன், ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதில் பாருங்க. அதில் நீங்கள் பார்த்தா தெரியும் HTTPS இல்லாதது வந்து நாட் செக்யூர்னு அவனே அதில் போட்டிருப்பான். ஸோ அதுக்குள்ள நீங்க போகக்கூடாது. அடுத்தது பாருங்க, இதுல இந்த பட்லோக், அதாவது இந்த லோக், இதுல லோக் பண்ற மாதிரி பாருங்க, இதுல இந்த பூட்டு மாதிரியான ஒரு ஒரு சைன் ஒன்று சொல்லி இந்த சைட்ல இருக்கும். அந்த சைன் இல்லாட்டிலும் அந்த இணையதளம் வந்து உங்களுக்கு செக்யூர் இல்லைன்னு தான் அர்த்தம். சிலது அது க்ளோஸ் பண்ணி காட்டியிருக்கும். அப்ப இது வந்து சிலது கிரீன்ல காட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல.
அது காட்டினாதான் அந்த வெப்சைட் வந்து செக்யூரா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்காக எல்லாம் வந்து இது போடாத எல்லாமே செக்யூர் இல்லைன்னு, இப்ப உங்களுக்கு ஜப்னா யூனிவர்சிட்டின்னு சொல்லி நாங்க அடிச்சு போனோம்னு சொன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ள இந்த மாதிரியான செக்யூர் செட்டப்ஸ் வந்து இருக்காது சொன்னா அவங்க நார்மலா கிரியேட் பண்ணி இருப்பாங்க, அப்ப தற்காலிகமாக கிரியேட் பண்ணி இருப்பாங்க. சோ அதுல வந்து இந்த HTTPS இந்த இதுகள் எல்லாம் சேர்த்திருக்க மாட்டாங்க. சோ அப்ப அது செக்யூர் இல்லைன்னு நாங்க எடுக்க முடியாது. ஆனா எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், நாங்க சும்மா ஒரு வெப்சைட்டுக்குள்ள போறோம், எங்களுக்கு அதுல டீடைல்ஸ் எல்லாம் கேக்குது, பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கேக்குதுன்னு சொன்னா நாங்க இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நாங்க கொடுக்க வரணும் அப்ப. சோ இதுதான் நாங்க இனம் காண்பதற்குரிய ரெண்டு ட்ரிக்ஸ். அடுத்தது நாங்க பார்க்க போறது சர்ச் இன்ஜின்ஸ், அதாவது தேடல் பொறிகள். தேடல் பொறிகள் என்னன்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். இப்ப தேடல் பொறிகள்ன்றது பேர்லயே இருக்கு, சர்ச் இன்ஜின்ஸ். நாங்க தேட போறோம், எங்களுக்கு தேவையான விஷயத்த இணையத்துல போய் தேட போறோம். அதாவது கூகுள் குரோம் இந்த மாதிரியான தேடல் பொறிகள் உங்களுக்கு தெரியும், பொதுவா கூகுள் குரோம், ஃபயர்ஃபாக்ஸ் இந்த மாதிரியானதெல்லாம் இருக்கு. இதுல போய் சஃபாரி, அப்ப இந்த மாதிரியானதுல போய் எங்களுக்கு தேவையான விஷயங்களை தேட போறோம். இந்த தேடல் பொறிகள் ஏன் எங்களுக்கு என்னத்துக்கு உதவுதுன்னு சொன்னா, இப்ப நாங்க யூஆர்எல்ல வச்சு கொண்டுதானே ஒரு வெப்சைட்டை கண்டுபிடிக்கலாம்னு நான் சொன்னேன்னா, அப்ப நாங்க எல்லா யூஆர்எல்லையும் ஞாபகம் வச்சிருக்கேன்மா, போய் www.google.lk வவுனியா.lk ஜப்னா.lk பெருதினி யூனிவர்சிட்டி.lk அந்த அந்த அது சம்பந்தமான யூஆர்எல் எங்களுக்கு பாடமா இருக்கணும், பாடமா இருக்காது. ஸோ நாங்க என்ன செய்வோம், யூசர்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சது என்ன, யூனிவர்சிட்டி ஆஃப் பேரதனியான வெப்சைட்டுக்குள்ள போகணும்னு சொன்னால் குரோமுக்கு போவோம், நார்மலா யூனிவர்சிட்டி ஆஃப் பேரதனியான அடிப்போம். அடிச்சோடனே இந்த தேடல் பொறி என்ன செய்யும், தேடி அது சம்மந்தமான லிங்க் எல்லாத்தையும் உங்களுக்கு கீழே கொண்டு வந்து விடும். அதில் மேலேயே இருக்கும் எங்களுக்கு தேவையான யூனிவர்சிட்டி ஆஃப் பேரதனியான்னு சொன்னா யூனிக்கா அந்த அந்த வெப்சைட்ல குறிப்பா மேலே இருக்கும். நாங்க அதை கிளிக் பண்ணி கொண்டு உள்ள போனோம்னு சொன்னா அதுல வெப்சைட்டுக்குள்ள எங்களுக்கு ஈஸியா போகலாம். அப்ப தேடல் பொறிகளோட அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா, யூசருக்கு தெரிஞ்ச ஒரு வேர்டை நாங்க அடிக்கேக்க அது வந்து தேடி அது சம்பந்தமான விஷயங்களை கீழே தரும். இதுல பாருங்க, தேடும் விடயம் தொடர்பான முக்கிய சொற்களை பயன்படுத்தி அவ்விடயம் சார்ந்த இணைய பக்கங்களினை கண்டறிவதற்கு தேடல் பொறிகளை பயன்படுத்தலாம். இதற்கு தேடும் சொல்லினை பட்டியின் மீது தட்டச்சு செய்வதன் மூலம் அது தொடர்பான இணையதளங்களின் பட்டியலை பெற்றுக் கொள்ளலாம். இதுல சர்ச் பார்ல நாங்க போய் ஜஸ்ட் எங்களுக்கு தேவையானது நாங்க சர்ச் பண்ண போறோம், ஜப்னா யூனிவர்சிட்டின்னு சர்ச் பண்ண போறோம். பண்ணினோடனே ஜப்னா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போனது கீழே காட்டும், இல்லாட்டி அது சம்பந்தமா வேற ஏதாவது வெப்சைட்ஸ் இருந்தாலும் கீழே 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 காட்டிக்கொண்டு வரும். நாங்க உங்களுக்கு தேவையானது யூனிக்கா கிளிக் பண்ணிக்கொண்டு போகலாம். ஸோ தேடல் பொறிகள் அதுக்குதான் உதவுது. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கொஞ்சம் தேடல் பொறிகள், கூகுள், யாகூ, ask.com, MSN, Bing, About.ன்னு சொல்லி இதையும் தாண்டி நிறைய தேடல் பொறிகள் இருக்குது. நீங்க வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் பெரிய லிஸ்ட் வந்து வரும், உங்களுக்கு நீங்க தேவையானது நீங்க எடுத்து வச்சு கொள்ளலாம். ஸோ இதில் நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய தேடல் பொறிகள் இருக்குது. அடுத்தது ஹிஸ்ட்ரி. இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ஈஸியாக தெரியும், இந்த மூலையில் இருக்கும் ஹிஸ்ட்ரி. இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இங்கே ஹிஸ்ட்ரி என்ன சொல்லி Ctrl+H நீங்கள் ப்ரெஸ் பண்ணினாலும் அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகும். போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பார்த்த இணைய பக்கங்கள் வந்து இருக்கும் அங்கே, அதில் சேமிச்சு வச்சிருக்கும், அந்த ஹிஸ்ட்ரியில் சேமிச்சு வச்சிருக்கும். ஸோ நீங்கள் இது வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். யூனிவர்சிட்டி ஆஃப் பெருதனியான்னு சொன்னால் உங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் பெருதனியாக நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கொண்டு ஈஸியாக போகலாம், திருப்பி திருப்பி அடிச்சு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தான் இந்த ஹிஸ்ட்ரி இருக்கு. நான் இப்போ ப்ராக்டிக்கல் இது எல்லாத்துக்குமே கடைசியில் லாஸ்ட்ல செய்து காட்டுறேன். ஸோ ஹிஸ்ட்ரி வந்து அதுக்கு தான் இருக்கு. அடுத்தது பாருங்க, பக்க அடையாளக்குறி, அதாவது புக் மார்க். உங்களுக்கு இந்த மார்க்ஸ் எல்லாம் வந்துட்டு இது என்னன்னு சொல்லி கேட்பாங்க சில வேளை. அதாவது பாருங்க, இப்ப நீங்க அடிக்கடி நீங்க போற வெப்சைட்டை நீங்க உங்களுக்கு ஈஸியா நீங்க பார்த்துக்கொள்ள வேணுமா அப்படின்னு சொன்னால், நீங்க இந்த வெப்சைட்டை மூலையில இப்படி ஒரு ஸ்டார் மாதிரியான ஒன்று இருக்கு, இதை நீங்க கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா அது கேட்கும் சர்வ் பண்ணணுமான்னு சொல்லி. அப்ப நீங்க டன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டப்புல வந்து நிற்கும், ஈஸியா நீங்க அதை கிளிக் பண்ணினீங்கன்னா அந்த வெப்பேஜுக்குள்ளே போகும். இப்ப ஹிஸ்ட்ரியிலயும் அதை போய் நீங்க எடுக்கலாம். இப்ப நீங்க வச்சுக்கொள்ளுங்க, ஹிஸ்ட்ரியில ஒரு மாசத்துக்கு முதல்ல நீங்க அந்த வெப்பேஜை பாத்தீங்கன்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நீங்க திரும்பி போகணும்னு சொன்னா என்ன செய்யணும், கீழே கீழே நிறைய ஹிஸ்ட்ரியை தட்டி கொண்டு போகணும். ஆனா நீங்க அந்த ஃபேவரட் கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த மேல டப்பிலேயே நிற்கும் முன்னுக்கே. அப்ப நீங்க அதை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா அந்த வெப்பேஜுக்குள்ளேயே ஸ்ட்ரைட்டா போகும். பாருங்க, அதிகம் பார்க்கும் இணையதளங்களை பக்க அடையாளம் ஒரு விருப்பமானவை என்பதனை சுடக்கி சேமித்து வைத்துக் கொள்ள முடியும். இவ்வாறு சேமிக்கப்பட்டுள்ள இணையதளங்கள் பட்டியலாக காட்சி அளிக்கும், இதன் மூலம் தேவையான இணையதளத்தை விரைவாக தெரிவித்து கொள்ளலாம். அதாவது ஹிஸ்டரியில போய் தேடி எடுக்கிறத விட இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் ப்ராக்டிக்கல்ல இப்ப லாஸ்டா காட்டுவேன் அதை எப்படி இருக்கும்னு சொல்லி விசிபிள். ஸோ இது வந்து புக் மார்க் வந்து இன்னும் ஈஸியா வெப்சைட்டை எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள உதவும். அடுத்தது பாருங்க, ஹைப்பர் லிங்க். இது உங்களுக்கு தெரியும், இது வந்து நீங்க பார்த்தாலே தெரியும், ப்ளூ கலர்ல கீழே போடுட்டு காட்டி இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவோம். அதாவது ஒரு லிங்க் இப்படி ப்ளூ கலர்ல காட்டி அதுக்கு கீழே ஒரு போடுட்டு இருந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு ஹைப்பர் லிங்க். என்னன்னு சொன்னா அதை கிளிக் பண்ணினா இன்னொரு வெப்பேஜுக்கு நாங்க போகலாம், அதான் அதுல அர்த்தம். ஸோ
இன்னொரு வெப் பேஜுக்கு நாங்க போவோம், விசிட் பண்ணிட்டோம்னு சொன்னா அதுக்கு ஒரு கலர் வரும். விசிட் பண்ணி கொண்டிருக்கிறோம், இப்பதான் கிளிக் பண்ணி நாங்க அந்த பேஜ்க்குள்ள இருக்கிறோம்னு சொன்னா ஒரு கலர்ல அது விசிபிள் ஆகும். அப்ப திறக்கப்பட்ட இணைய பக்கத்தின் ஊடாக அதே இணைய பக்கத்தில் உள்ள வேறு இடம் ஒன்றிற்கோ அல்லது வேறு இணைய பக்கத்திற்கோ இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இணைப்பைன்னு சொன்னா இந்த பேஜ்ல இருந்து அந்த பேஜுக்கு போகணும்னு சொன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ அதுக்குத்தான் இந்த மீ இணைப்பு இருக்குது, அதாவது ஹைப்பர்லிங்க் கொண்ட வாக்கியம் அல்லது சொல்லின் கீழ் கோடிடப்பட்டு நிறமிடப்பட்டிருக்கும். சுட்டியை அதாவது மவுசை நீங்க அதன் மீது கொண்டு செல்லும் போது கை போன்ற அடையாளமாக அது மாறும். பாருங்க இப்படிதான் இருக்கும் ஹைப்பர்லிங்க். ஹைப்பர்லிங்க் இருக்கேக்க அது கிட்ட கொண்டு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த கை அடையாளம் இருக்கும். இப்ப கொண்டு போய் இப்படியே இருந்ததுன்னு சொன்னா அது ஹைப்பர்லிங்க் இல்லை, அதை வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்கலாம். கிட்ட போய்க்கு இந்த கையடையாளம் இருந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு ஹைப்பர்லிங்க், அதுக்குள்ள வேற ஒரு விஷயம் இருக்குது, நீங்க கிளிக் பண்ணினா அங்கால போய் பார்க்கலாம். ஓகே, இப்ப நாங்க ஒரு தேடல் பொறிக்குள்ள வந்திருக்கிறோம், அதாவது கூகுள் சர்ச் இன்ஜினுக்குள்ள வந்திருக்கிறோம். இதுல வந்து நாங்க சர்ச் பண்ண போறோம். என்ன சர்ச் பண்ண போறோம்? யூனிவர்சிட்டி ஆஃப் பெருதனியான்னு சொல்லி நாங்க டைப் பண்ணி சர்ச் பண்றோம்னு வைப்போம். இப்ப ஒரு வெப் பேஜுக்குள்ள வந்திருக்கு. இப்ப இந்த வெப் பேஜுக்குள்ள இருந்து நாங்க யூனிவர்சிட்டி ஆஃப் பெருதனியான்னு சொல்லி ஒரு வெப் பேஜுக்குள்ள போகணும்னு சொன்னால், அதாவது வெப்சைட்டுக்குள்ள போகணும்னு சொன்னால் பாருங்க, நாங்க யூனிவர்சிட்டி ஆஃப் பெருதனியான்னு நார்மலா அடிச்சிருக்கிறோம். என்ன அப்ப தேடல் பொறியில நாங்க நார்மலா அடிச்சோன்னா என்ன செய்யுது? இங்க சர்ச் பண்ணி எங்களுக்கு கீழே நிறைய விஷயங்களை தெரியுது. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பெருதனி இருக்கு. இதுல பாருங்க இங்கெல்லாம் கிட்ட கொண்டு போகும்போது கை வந்து அடையாளம் இல்லை, பாருங்க கை அடையாளம் இல்லை. சோ இவையெல்லாம் ஹைப்பர்லிங்க் இல்ல. சோ இந்த அகாடமிக்கு கிட்ட கொண்டு போனோம் பாருங்க, ஒரு கையடையாளமும் அடியில ஒரு கோடு மட்டும் காட்டுது, ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் கிட்ட கொண்டு போனோம் கோடு, இதுதான் ஹைப்பர்லிங்க்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஹைப்பர்லிங்க வந்து நாங்க கிளிக் பண்றதன் மூலமாக ஒரு வெப்சைட்டுக்குள்ள போகலாம், இல்லாட்டி ஒரு வெப் பேஜுக்குள்ள போகலாம். அப்படி ஒவ்வொன்றுக்குள்ள கனெக்ஷன் ஆகி போறதுக்கு இந்த ஹைப்பர்லிங்க் உதவுது. அடுத்தது பாருங்க புக் மார்க், அது செய்ய போறோம். இப்ப இந்த வெப் பேஜ நாங்க இந்த வெப்சைட்டை எங்களுக்கு புக் மார்க் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மூலையில இருக்கு பாருங்க ஏற்கனவே அதை கிளிக் பண்ணி இருக்குது, இது வந்து இப்படித்தான் இருக்கும் கிளிக் இல்லாமல். சரி ரிமூவ் பண்ணி விடுறேன், நான் ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்படித்தான் இருக்கும் ஃபீல் பண்ணாமல் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இதை கிளிக் பண்ணி டன்னு கொடுத்தோம்னு சொன்னா இதுல கேட்கும் ஃபோல்டர் எதுக்குள்ள கொடுக்கறது, புக் மார்க்ஸ் இந்த பார்ல கொடுக்குறதுடா இங்க வரும், இந்த இடத்துல வரும். சோ இதுல நாங்க டன்னு கொடுத்தோம்னு சொன்னா இந்த இடத்துல யூனிவர்சிட்டி பெருதனிய வரும். அதே மாதிரி நான் ஜெஃப்னாவும் கொடுத்து வச்சிருக்கேன். சோ உங்களுக்கு அவசரமா நாங்க கூகுளுக்கு வரைக்கும் இந்த பேஜ கிளிக் பண்ணினோம்னு சொன்னா எங்களுக்கு இந்த ஹிஸ்டரி பேஜ் வரும். இதைத்தானே நாங்க புக் மார்க் பண்ணினாங்க. அப்ப வெப்சைட்டையும் நாங்க புக் மார்க் பண்ணோம்னு சொன்னா இந்த பேக் வந்து இதையும் புக் மார்க் பண்ணிட்டு டன் கொடுத்தோம்னு சொன்னா இதை கிளிக் பண்ணமாட்டா நேர இந்த பேஜுக்குள்ள வரும். சோ நீங்க எப்ப கூகுள் நீங்க அடிச்சு வந்தாலும் இந்த மேல இந்த இந்த பார்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவை வந்து ஆட் பண்ணி இருப்பினோம் இந்த புக் மார்க் பண்ணி இருக்கிறதால. சோ உங்களுக்கு ஈஸியா அந்தந்த பேஜுக்குள்ள போய்கொள்ள முடியும். சோ அதுக்கு தான் புக் மார்க் இருக்கிறது. அடுத்தது ஹிஸ்டரி. இந்த மாதிரி மூலையில வந்து இதுல ஹிஸ்டரி இருக்குது, கண்ட்ரோல் பிளஸ் எச்சும் கொடுத்தா ஹிஸ்டரிக்குள்ள போகலாம். போய் நீங்க ரீசெண்டா எந்தெந்த இடத்துக்கு நீங்க விசிட் பண்ணிருக்கிறீங்களோ அந்த இடம் எல்லாமே இங்கே ஹிஸ்டரியில எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் நாங்க ப்ராக்டிக்கலா பார்த்தது. சோ செக்யூர் இல்லாத ஒரு வெப்சைட் பார்ப்போம். தெரிஞ்சதால இந்த வெப்சைட் வந்து இந்த வெப் பேஜ் எல்லாமே இது வந்து செக்யூரா இருக்கும் நினைச்சு நாங்க இதுல எல்லாம் அக்சஸ் பண்றோம். சோ இது வந்து உண்மையிலுமே செக்யூர் இல்லை. இதுல பாருங்க நாட் செக்யூர்னு போட்டிருக்கு, இதுல வந்து அடையாளம் இல்லை. சோ டபுள் கிளிக் பண்ணினோம்னா பாருங்க HTTPS இல்லை. சோ இது வந்து செக்யூர் இல்லாதது. இப்ப இதுக்கு ஓகே, நாங்க பேங்க் சம்பந்தமான விஷயங்கள், எங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் சம்பந்தமான விஷயங்கள் எங்கேயாவது ஃபீட் பண்ண போறோம்னு சொன்னா இதுல நாட் செக்யூர் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது டேஞ்சர். சோ அதுக்குதான் இதுல இப்படி இருக்குது. சோ இது வந்து செக்யூர் இல்லாத ஒரு வெப்சைட்டாக இருக்குது. சோ இதுக்கு உதாரணம் இதுதான். இவ்வளவுதான் இந்த ப்ராக்டிக்கல். சும்மா நாங்க இந்த வெப் பேஜ்னு சொன்னா என்ன, வெப்சைட் என்ன சொன்னா எப்படி பாதுகாப்பான வெப்சைட், சர்ச் இன்ஜின்ல எப்படி சர்ச் பண்றேன்னு சொல்லி, புக் மார்க் கொடுக்கறது என்னன்னு சொல்லி பார்த்தோம். இதுதான் இதுல ப்ராக்டிக்கல். நாங்க நெட்வொர்க் கனெக்ட் பண்ணலாம், உள்ளுக்கு போய் சர்ச் இன்ஜின்ல சர்ச் பண்ணலாம், புக் மார்க் பண்ணலாம், ஹிஸ்டரியில பாக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள், வெப்சைட்டுக்குள்ள போகலாம், URL இதெல்லாம் படிச்சுட்டோம். இப்ப நாங்க இதை பிசிக்கலா எப்படி நாங்க இந்த ஊடகங்களை பயன்படுத்தி கணினி வலையமைப்பை உருவாக்குவது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதலாவது வடங்கள் உள்ள முறை, அதாவது வயர் மூலமாக நாங்க நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி வடங்கள் இல்லாத முறை, வயர்லெஸ், வடங்கள் இல்லாமலும் நாங்க கணினியில கணினி வலையமைப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும்.
சோ இந்த வடங்கள் உள்ள முறையில என்னென்ன மாதிரியாக பயன்படுத்தலாம், வடங்கள் இல்லாத முறையில நாங்க என்னென்ன மாதிரி பயன்படுத்தலாம் சொல்லி இப்ப பாப்போம். இந்த ரெண்டு முறைகளும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். கணனி வலையமைப்பு எப்படி நாங்க பயன்படுத்தப்படும் ஊடகங்கள் என்ன மாதிரியாக நாங்க கனெக்ட் பண்ணலாம்னு சொன்னா, ஒன்று வடங்கள் உள்ள முறை மூலம் கனெக்ட் பண்ணலாம், இல்லாட்டி வடங்கள் இல்லாத முறை மூலம் கனெக்ட் பண்ணலாம். சோ இந்த வடங்கள் உள்ள முறையில நாங்க கனெக்ட் பண்றதுக்கு பயன்படுத்தப்படுறது பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது ட்விஸ்டட் பேர் என்று சொல்லி சொல்லுவோம், அதாவது முறுக்கப்பட்ட கம்பிகள். இந்த பாருங்க இதுல முறுக்கி இருக்கும், இப்படி பாருங்க ஜோடி ஜோடியா முறுக்கி இருக்கும். இந்த மாதிரியான ட்விஸ்டட் பேரை பயன்படுத்தியும் நாங்க வடங்கள் உள்ள முறைக்கு பயன்படுத்தலாம். இதுல மூன்று இருக்குது. அடுத்தது பாருங்க கோஆக்சியல் கேபிள். இது நாங்க விரிவா அடுத்த கிளாஸ்ல நாங்க படிப்போம். இந்த கேபிள்ஸ் எல்லாம் என்ன மாதிரியாக இருக்கு, எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, இதுல என்னென்ன பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் நாங்க பார்க்க போறோம். அப்ப கோஎக்சியல் கேபிள், இவரும் வடம் உள்ளவர். அடுத்தது ஆப்டிகல் ஃபைபர், வடம், வடம் உள்ளது. அப்ப இந்த மூன்றும் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியமானது, ஞாபகத்தில் இருக்கணும் உங்களுக்கு. வடம் உள்ள முறையில கனெக்ட் பண்றதுக்கு நாங்க பயன்படுத்தப்படுறது ட்விஸ்டட் பேர், அப்படி இல்லாட்டி கோஎக்சியல் கேபிள், அப்படி இல்லாட்டி ஆப்டிகல் ஃபைபர். அது தேவையை பொறுத்து, தேவைகள் நிறைய இருக்குது, அந்த தேவைகளை பொறுத்து இந்த மூன்று வயர்ல நாங்க ஏதாவது ஒன்று பயன்படுத்துவோம். அடுத்தது வயர்லெஸ் நெட்ஒர்க்ல நாங்க என்னென்ன பயன்படுத்துறோம்னு இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் வச்சு நாங்க கனெக்ட் பண்ணலாம், இல்லாட்டி ப்ளூடூத். ப்ளூடூத் நீங்க பொதுவாகவே நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்தது வைஃபை, வைஃபை வந்து நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ரேடியோ வேவ்ஸ், ஹாட்ஸ்பாட், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நாங்க வடங்கள் இல்லாத முறையில நாங்க இந்த நெட்ஒர்க்கை கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது நாங்க பார்க்க போறது இந்த கணினி வலையமைப்பாக்கத்துக்கு தேவையான அடிப்படை சாதனங்கள். இதுல நீங்க கவனமா இருக்கணும், கணினி வலையமைப்பிற்குரிய சாதனங்கள் என்னென்னு சொன்னா அது பொதுவா நிறைய இருக்குது. நாங்க தேவையை பொறுத்து ஒவ்வொரு சாதனங்களை வச்சு நாங்க கனெக்ட் பண்ணுவோம். ஆனா இதுல கேட்டிருக்கு என்னன்னா, கணினி வலையமைப்பாக்கத்துக்கு தேவையான அடிப்படை சாதனம், ஒரு கணினி வலையமைப்பை உருவாக்குறதுக்கு தேவையான ஒரு அடிப்படை சாதனங்கள் என்னென்ன தேவை. அடிப்படையா நீங்க இதை வச்சு ஒரு பேசிக்கா ஒரு நெட்ஒர்க்கை கனெக்ட் பண்ணலாம். முதலாவது சேவையக கணினின்னு சொல்லி ஒரு கணினி இருக்குது. அப்ப சேவையக கணினியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா ஃபைல்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சிருக்கு. அப்ப அந்த கணினியில தான் எல்லாமே இருக்கும். அந்த கணினியை நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா வேற வேற கணினிகளோட நாங்க கனெக்ட் பண்ணலாம். அப்ப பேசிக்கா உங்களுக்கு இந்த சேவையக கணினி வந்து கட்டாயம் தேவை. அடுத்தது ஆளி தேவை, ஒரு சுவிட்ச் தேவை. அடுத்தது என்ஐசி கார்டு, வலையமைப்பாக்க இடைமுக அட்டை தேவை. இதெல்லாம் நாங்க என்னென்ன சொல்லி படிக்க போறோம். உங்களுக்கு இப்ப கணினி வலையமைப்பாக்கத்துக்கு தேவையான அடிப்படை சாதனங்கள் தேவையக கணினி, ஆளி, என்ஐசி கார்டு, RJ45 படம், அதாவது RJ45 வயர், அது தேவை. இது நாளும் நீங்க எக்ஸாமுக்கு எழுதணும். இப்ப இதுல அடிப்படையா எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லி பாத்துருக்கு. பாருங்க சேவையக கணினிகள் இருக்குது, இதுல RJ45 வயர் இருக்குது. இந்த வயர் மூலமாக இங்க பாருங்க இதுல ஆளி இருக்குது, இதுல வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. இப்படித்தான் ஒரு பேசிக்கா ஒரு நெட்ஒர்க் எப்படி கனெக்ட் பண்றது. இதுல பாருங்க ஒரு படத்தின் மூலமாக காட்டுறது, இங்க பாருங்க சேவையக கணினி இருக்குது, இதுல ஒரு ஆளி இருக்குது. ஆளியை வச்சுதான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த சேவையக கணினியில இருந்து நிறைய கணினிகளுக்கு கனெக்ஷனை கொடுத்துருக்காங்க. கணினி 1, கணினி 2, கணினி 3, நிறைய கணினிகள். இதை விட இன்னும் கணினிகள் இருக்கலாம். ஆளிய நடுவில் மையமாக வச்சு சேவையக கணினி மூலமாக கனெக்ட் பண்ணி இருக்கிறாங்க. இது வந்து ஒரு பேசிக் நெட்ஒர்க் டயக்ராம், எப்படி சும்மா நார்மலா அப்படி கிரியேட் பண்றது. நெட்ஒர்க் டிவைசஸ் இன்னும் இன்னுமே நிறைய இருக்குது. நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் விரிவா பார்க்க வேண்டி இருக்குது. இது இன்னைக்கு ஸ்டார்ட் கிளாஸ்ன்றதால நான் உங்களுக்கு பேசிக் எடுத்துக்கிட்டேன். நான் நெட்ஒர்க்கிங்ல இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் பாக்கிறதுக்கு, அதுவும் பார்த்துட்டு மின்னஞ்சல் எப்படி ஃபோமெண்டா அனுப்புறதுன்னு சொல்லி அந்த இமெயில் அனுப்புற முறையும் நாங்க பாக்கிறதுக்கு, அதுவும் பார்த்தோம்னு சொன்னா இந்த மின்னஞ்சல் இணையம் பாடம் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் மூன்றும் தான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. அதுவும் முடிச்சோம்னு சொன்னா மொத்த சிலபஸ் முடிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு மாடல் பேப்பர் செய்யலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே செய்த பாடங்கள் இருக்கு, அது சம்பந்தமான விஷயங்கள் நீங்க ரிஃபர் பண்ணணும்னு சொன்னா அதே முறுக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.